வணக்கம் நண்பர்களே, வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கவிருக்கிற கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2x+3y = 3x+5y = 18:29 எனில் எக்ஸ் இஸ் டு ஒய் என்பது என்ன? அதாவது 2x+3y = 3x+5y = 18:29 எனில் அவங்க கேட்குறது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் டு ஒய் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேவா? பொதுவாக 4:3 வச்சுக்கோங்களேன், 4:3 அர்த்தம். எக்ஸ் இஸ் டு ஒய்னா அப்போ என்ன? எக்ஸ் பை ஒய்னு அர்த்தம். நமக்கு எக்ஸ் பை ஒய் வேணும் அப்படின்னா, இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம 2x+3y / 3x+5y = 18:29 ரீதியில் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி எழுதிட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? பண்ணுங்க. 29 × 2x+3y = 18 × 3x+5y. ஓகேவா? ஸோ 29 × 2 இது எவ்வளோ? 58x + 9 × 3 = 27 2 3 × 2 = 6 87y. ஓகேவா? இங்கே 8 × 3 = 24 54x + 5 × 8 = 40 90y. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸை ஒரே பக்கமாகவும் நமக்கு ஒய்யை ஒரு பக்கமாகவும் கொண்டு வந்துருங்க. என்ன வருது உங்களுக்கு? 58x - 54x = 90y - 87y. அப்போ இங்கே என்ன வருது? 4x = 3y வருது இல்லையா? அதாவது 4x = 3y வருது. நமக்கு வேணும் x = y, அதாவது எக்ஸ் பை ஒய் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே நம்பரை இந்த 4-ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும், x/y = 3/4. இது x/y = 3/4 என்ன அர்த்தம்? x = y = 3:4 அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இங்கே B 3:4 தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, இது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் தான் வரும். நமக்கு தேவை என்னன்றதை பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, அடுத்த கணக்கை பார்க்கலாமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.